राष्ट्राय इदं न मम राष्ट्रत्तिर्के अनित्तुं राष्ट्रत्तिनुडेदु अनित्तुं एन्नुडेदु एदुवुम इल्लै इन्रैक्के नाम कुंचो कोणलान विषयंगळ पार्पोम नेगटिव மற்றவர்களை தூஷிக்க கூடாது, மற்றவர்களை கண்டனம் பண்ணக்கூடாது, மற்றவர்களை பற்றி தவறான விஷயங்களில் நடக்கிறவங்களை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ண வேண்டாம். அப்படிலாம் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நம்மளை சுற்றி கைகை மனப்பான்மை கொண்டவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கணும். அவர்களுடைய வலையில் சாதாரண எளிய மனிதர்கள் அதில் சிக்காமல் இருக்கணும். வதந்தி கிம் வதந்தி அப்படின்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில், என்ன சொல்கிறார்கள், கிம் வதந்தி என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு காது நிற்கும், அதை கேட்டுக்கொள்ள அப்படியே பரவும், அது வதந்தி. பொதுவாக பேசிக்கொள்கிறார்கள், நாலு பேர் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு அது பரவும். பொய் செய்திகள் திருபுகள் வேணும்னே பொய் செய்திகளை சமுதாயத்தில் அவுத்து விடுறது. இப்பெல்லாம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பெரிய தலைப்பு போட்டு முதல் பக்கத்தில் ஒரு செய்தியை பரப்பிட்டு அதற்கப்புறம் எங்கோ ஏழாவது பக்கத்தில் சின்னதாக மன்னிப்பு கேட்டு இந்த செய்தி நாங்கள் தவறான ஒரு செய்தியோட அடிப்படையில் இதை போட்டுட்டோம், அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு கோர்ட்டு அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிறது. அவர்களுக்கு தண்டனை இல்லை. இந்த தேசத்தில் சர்வாதிகாரம் இல்லை, தண்டனை கொடுக்கிற சர்வாதிகாரம். இது ஜனநாயக நாடு, சட்டங்கள் உரிமைகள், அதில் ஒரு நெளிவு சொலிவை வச்சுக்கிட்டு இல்லை. அவர்களுக்கு துணை போகிற சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி இது வக்கீல்கள் லட்சங்களில் வாங்குவாங்களாம். ஒரு நாளைக்கு கோர்ட்டில் வர்றதுக்கு 10 லட்சம் வாங்குகிற வக்கீலெல்லாம் இருக்கிறாங்க, 25 லட்சம் வாங்குகிற வக்கீல்லாம் இருக்காங்க. அவர்களை வைத்து ஜெயிப்பாங்க. அப்புறம் இன்னைக்கு சேனல் டிவி இதில் இருக்கிறவர்களெல்லாம் வேறு வியாபாரிகள், பெரிய பெரிய கோடிக்கணக்கான வியாபாரங்களெல்லாம் அரசாங்கத்தை செல்வாக்க வச்சு தனக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால் மற்ற வியாபாரத்துக்கு போஷாக் அளிக்கிற அதுக்கு லாபம் கொடுக்குற செய்தி டிவியில் விடுவாங்க. அவர்களை தடுக்க முடியல. சவுத் ஆப்ரிக்காவில் செக்யூரிட்டி கம்பெனி என்ன பண்ணும், மக்கள் எல்லாம் கம்பெனி வீடுல செக்யூரிட்டி போட்டுக்கணும், அதுக்காக அவர்களே கொள்ளைக்காரங்களை ஊருக்குள்ளே விட்டு ஒரு 10 வீட்டில் கொள்ளையடிக்க வைப்பாங்க. கொள்ளையடித்த உடனே ஊர் முழுக்க செய்தி போகும், எல்லா பக்கமும் திருடர்கள் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு. அப்போ பின்னாலேயே இவங்க வருவாங்க, வந்து செக்யூரிட்டி போட்டுங்க, கேமரா செக்யூரிட்டி, நாய் செக்யூரிட்டி, துப்பாக்கி சூடு செக்யூரிட்டி, அலாரம் செக்யூரிட்டி, அப்படி பல வகை செக்யூரிட்டி. பெரிய வியாபாரம், பயத்த அடிப்படையில் அந்த வியாபாரம் நடக்கும். அந்த பயத்தை உருவாக்குறது செய்தி ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள். இது ஒரு பெரிய சதித்திட்டம். நம்ம எல்லோரும் கை கோத்துட்டு அதில் கொள்கை வேற, லெப்டிஸ்ட்டு அப்படிங்கிற கொள்கை, சைனா விஷயம் அப்படின்னு, அதுக்கு மேலே நம்ம நாட்டு அரசாங்கத்து மேலே நேர்மையானவர்கள் மேலே வெறுப்பு கோபம், அரசாங்கம் நம்ம சொன்னபடி கேட்கணும் அப்படின்னு அரசாங்கத்தை தன் கையில் வச்சு ஆற்ற ஒரு நோக்கம். அப்படி ஆடலைன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தை கவிர்க்கிற பல சதி திட்டங்கள். இப்படியா ஒரு பெரிய ஒரு கூட்டம். அண்டு இவர்களை நீங்கள் உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்டிடிவி ஆளுடைய மனைவி வந்து ஆஸ்தக்குடிய முதலாளியோட தங்க அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் உறவுகள், கல்யாணத்து உறவுகள். அதனால எல்லோருக்கும் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், குடும்பம் உறவு ரீதியாக தன்னுடைய சேனல் வளர்க்கணும், அதனால் பரபரப்பு செய்திகள் தான் டாப்பில் இருக்கணும்னு. அடுத்தது தன்னுடைய மற்ற வியாபாரத்துக்கு இருக்கணும், தன்னுடைய எஜமானன் சைனா அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்,
இப்படி பல நோக்கத்துல இவர்கள் எல்லாரும் கை கோத்திருக்கிறவங்க. அதனால இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லை, இது தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் தான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு மூணு செய்தி மட்டும் சொல்றேன். என்டிடிவியில ஒரு செய்தி வந்தது, 40 கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட போறாங்க ஜூலை மாசத்துக்குள்ள. 40 கோடி பேர். அது அவர் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஜான் ஹாஃப்கின்ஸ் இன்ஸ்டிடியூட், அந்த இன்ஸ்டிடியூட்டுடைய பெயரை சொல்லி அவர்கள் சொன்ன ஆராய்ச்சிப்படி 40 கோடி பேர் நம்ம நாட்டில் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்தாச்சு. அதை லட்சக்கணக்கான பேர் சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. நல்லவர்கள், நல்ல நோக்கத்தோடு இருக்கிறவங்க அல்லது இந்த அஜெண்டா வச்சிருக்கிறவங்க எல்லோரும், நம்ம கூட்டத்தில் எல்லாம் நடுவில் ஒரு ஆள் உட்காந்துருப்பான், அவன் கைத்தட்டுவான், அவன் திட்டப்படி கைத்தட்டுவான். உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல சாதாரண எளிமையானவர்கள், அவரும் சேர்ந்து கைத்தட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறது. அப்போ சோஷியல் மீடியா பரவிடுத்து, லட்சக்கணக்கில் பரவிடுத்து. அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு ஹாப்கின்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் போய் கேட்டு அவர்கள் மறுப்பு தெரிவித்தாங்க, நாங்கள் அப்படி ஒன்றும் செய்தி சொல்லலை, எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட உடனே டிலீட் பண்ணிட்டான். என்டிடிவி மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை டெல்லி. இதே போல் இன்னொரு இந்த கேங்கில் இருக்கிறது ராகவ் பெஹல் அப்படிங்கிறவன் நடத்துகிற குவிண்ட் அப்படிங்கிற பத்திரிகை, சோஷியல் மீடியா குவிண்ட் மீடியா பத்திரிகை, ராகவ் பெஹல் அப்படிங்கிறவன் நடத்துகிற குவிண்ட் அப்படிங்கிற பத்திரிகை. அவன் மேலே நிறைய பொருளாதார கேஸ் இருக்குது, டேக்ஸ் கேஸ் இருக்குது, பல ஃப்ராடுக்கான கேஸ் எல்லாம் இருக்குது. நான் ஒரு பத்திரிகை குவிண்ட்டுன்னு ஒரு மீடியா பத்திரிகை நடத்துகிறேன். அதில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஜினியர் கிரிதர் கியானி அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அவன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் டாக்டரேட், அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து அவன் டாக்டர் கிரிதர் கியானின்னு போட்டு அவன் ஒரு மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி கொண்டு வந்து இன்டர்வியூ போட்டு நம்ம நாட்டில் வந்து கொரோனா ஸ்டேஜ் 3க்கு போயிடுச்சு, அதாவது இப்போ வந்து சமுதாய அளவில் இது எபிடமிக்காக மாறும், அதில் அவன் வந்து பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ, இன்ஜினியரை டாக்டரா போட்டு. அதுக்கப்புறம் எப்பவும் போல அவங்க இது பிடிபட்டு திருட்டு பிடிபட்ட உடனே அதை டெலீட் பண்ணி மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்தது. மூணாவது பர்கா தத், இது ஒரு பொம்பளை செய்தி பத்திரிகையாளருங்கிற பேரில், அவர் வந்து ஒரு இன்டர்வியூ, ரமணன் அப்படின்னு ஒரு ஆளுடைய இன்டர்வியூ, ரமணன் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு பேர், டாக்டர் ரமணன் லக்ஷ்மி நாராயணன், எக்கனாமிக்ஸில் டாக்டர். ஆனால் அதே தான், எக்கனாமிக்ஸில் டாக்டரேட்டு வாங்கினால மருத்துவ டாக்டராக போட்டு அவன் 40 கோடின்னு சொன்னான் என்டிடிவியில், இவன் 25 கோடி ஜூலைக்குள்ள. ஒரு 2 லட்சம் பேர் செத்து போயிடுவாங்க, 20-30 லட்சம் பேர் செத்து போயிடுவாங்க அப்படின்னு எண்ணிக்கையெல்லாம் சொல்லியிருக்கு. இவங்க டாக்டர் போட்டு இந்த ஜூலை மாதத்துக்குள்ள மிகப்பெரிய பிரளயம் நடக்க போகுது. 25 கோடி 30 கோடின்னா எத்தனை பேர், 130ல் கிட்டத்தட்ட 5ல் 1 ஆள் 4ல் 1 ஆள் செத்து போயிருக்கும். ஊர் முழுக்க எல்லா கிராமங்கள், எல்லா தேசங்கள், பிரதேசங்கள், எல்லா நகரங்களும் பாதிக்கப்படும். அப்போதான் இவ்வளோ பெரிய எண்ணிக்கை ஆகும். இவன் ஒரு எக்கனாமிஸ்ட்டு, இவன் டாக்டர் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே திரும்ப அதே மாதிரி டெலீட் பண்ணிட்டாங்க தன்னுடைய அந்த சேனல்லேருந்து. அதுக்கப்புறம் அவனுக்கு மற்ற சிஎன்என்னு அங்கங்கே எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ, அது வேகமாக பரவிடுத்து. இவன் பெரிய ஆளாயிட்டான், எல்லா இன்டர்வியூ போட்டு வேகமாக. இன்னொரு செய்தி, துவரம்பருப்பு, பச்சையாக துவரம்பருப்பு பயிர் வரும்போது பச்சையாக இருக்கும்போது அந்த செடியோடு பிடுங்கி நம்மெல்லாம் அங்கே தீ மூட்டி, குளிர்காலம்
தீ மூட்டி அந்த தீயை சுத்தி உட்காந்துட்டு அந்த சாப்பிடுவோம். அது ஒரு பார்ட்டி நடக்கும். விவசாயி அந்த வீட்டு இடத்துடைய ஒரு முதலாளி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி, ஹுருடா பார்ட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த துவரையை சாப்பிட்ற குழந்தைகள் 10 பேரை கேமரா போட்டு வரிசையாக உட்கார வச்சு கேமரா போட்டு அதை எடுத்து ஃபோட்டோ விட்டு பிரதம மந்திரியோட தொகுதியில் ஏழைகள் புல்லை சாப்பிட்றாங்கன்னு செய்தி. உடனே அது எல்லா பக்கமும் பிரபலமாய் அந்த செய்தி வருவாய். அதுவும் அப்புறம் இதே தான் டெலிட். சேகர் குப்தான்னு ஒரு ஆள், அவன் வந்து இந்த April 14 அப்புறம் லாக்டவுன் நிற்க போகிறதில்ல, இன்னும் ஒரு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆக போகிறது, இவனுக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி. இவன் தான் அங்கே ராணுவம் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டை கவுத்துட்டு ஆட்சியை பிடிக்க போகிறதுன்னு ஒரு செய்தி அப்போ விட்டான். சிதம்பரத்துக்கு ஃப்ரெண்டு சேகர் குப்தா, அவன் இப்படி ஒரு செய்தி, லாக்டவுன் வந்து இன்னும் 5 நாளைக்கு போகப்படுது. உடனே ஒரு பீதி வரும், மார்க்கெட் எல்லாம் ஓடுவாங்க, எல்லாரும் இதை வாங்கி வச்சுப்பாங்க, குவிச்சுப்பாங்க. இந்த பீதி ஏற்படணும் அப்படின்னு, இதுக்கு என்ன காரணம், இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? ஒன்று மோதி மேல இருக்கிற வெறுப்பு. இந்த மோதி வந்து இதை வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா அவர் அப்படியே அமரன் ஆயிடுவார். அடுத்த தேர்தலில் 400 சீட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, அமரன் ஆயிடுவர். அதனால அது நடக்கூடாது. இவருடைய முயற்சி தோற்கணும், அந்த நாடு நாசமா போனா பரவாயில்ல, இவர் முயற்சி தோற்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்தா பாருங்க, அந்த ஜானின் இன்ஜினியரு மருத்துவரா வந்து பேட்டி கொடுத்தாரு, அவர் யாரு, அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அதனுடைய டைரக்டர் ஜெனரல். இப்போ சைனா கொரோனா ஜெயிச்சிடுது, எல்லா பக்கமும் ஃபேக்ட்ரிலாம் ஆரம்பிச்சிடுது, உலகம் முழுக்க இந்த இது விஷயம் பரவினா தான் அவனுக்கு இந்த முகமூடி கொரோனா சம்பந்தப்பட்ட அந்த கருவிகள் அதெல்லாம் அவன் மேனுஃபேக்சர் பண்ணுறான். கோடி கொள்ள அதிக பணம் கொடுத்து அதை வெளிநாடுகளுக்கு அனுமதிக்கிறான், அனுப்புகிறான். 500 கேஸு 1000 கேஸு பாரதத்தில் 130 கோடி ஜனத்தொகையில் அப்படி இருந்தால் இது இவனுக்கு விற்று போகாது, பெரிய மார்க்கெட்டு. அதனால் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும், எல்லாரும் ஓடணும். ஐயோ இவ்வளோ பத்தாது, நம்மக்கிட்ட அது இல்லை, இன்குபேட்டர் இல்லை, கொரோனா மூடி இல்லை, அது செக்கிங் கருவி இல்லை அப்படின்னு இவன் அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இவனே பொருளை கலப்பி விட்டு அந்த கோடிகளில் அவன் சைனாவுடைய பொருட்களை இங்கே கொண்டு வந்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிறது. அந்த ரமணன் யாரு, ரமணன் வந்து இதே மாதிரி ஹெல்த் சப்ளை கம்பெனிகள் 2 கம்பெனியோட டைரக்டர், ஹெல்த் சப்ளை கம்பெனிகள். பாருங்க, இங்கே ரொம்ப பவ்யமாக உட்காந்துட்டு தேசபக்தி மாதிரி ஒரு நாட்டில் ஒரு கவலையை ஏற்படுத்திட்டு அங்கே அதை கவலையை என்கேஷ் பண்ணுற பிணம் தின்னிகள். இந்த மாதிரி இது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இது ரொம்ப அருவறுப்பான ஒரு விஷயம். செய்தி பத்திரிகையாளர்கள் இதை நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். நாமும் அந்த வதந்திகளுக்கு பலியாக எச்சரிக்கை இருக்கணும். வாய்ப்பு இருக்குது, இந்த தேசத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணுறது, நம்ம அதில் நேர்மையாக ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி ஒரு நேரம் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நேர்மையாக ஒத்துழைக்கணும், கட்டுப்பாட்டோடு இருக்கணும். வதந்திகளுக்கு பலியாகக்கூடாது. அது குறிப்பாக இந்த விஷயங்கள் இவங்களெல்லாம் மர்க்காதத்து, சேகர் குப்தா, NDTV, CNN, API, APN இவங்க எல்லாரையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இவர்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும், இவர்களுடைய கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு தேவி நவராத்திரியோட 7வது நாள். இன்னைக்கு அவளுடைய பேர் காலராத்திரி, காளி காலராத்திரி. தன்னுடைய அழகான சொரூபத்தை மாற்றி கோரமான பயங்கரமான ஒரு சொரூபம், சும்பனை சும்பனை கொன்ன அந்த சொரூபம், கருப்பா இருப்பா காலராத்திரி, குரூரமான சொரூபம். அந்த காலராத்திரி அவளுடைய இன்றைக்கு அவளை நினைத்து கொண்டு நாம் எல்லோருமே பிரார்த்தனை செய்து நல்லா இருப்போம். நிச்சயமாக அந்த மதால் ஜெயிக்கும். இந்த ஒரு சவாலில் நாம் ஜெயிக்கணும்.
நாம ஜெயிக்கணும், இது மோதியோட வெற்றி மட்டும் இல்லை நம்முடைய வெற்றி அப்படிங்கிற சங்கல்பத்தோடு ராஷ்டிராய ஸ்வாஹா ராஷ்டிராய இதம் நம்ம எல்லோருக்கும் நமஸ்காரம்.